ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 8.2 சம் நம்பர் 8. இன் அ நியூலி டெவலப்டு சிட்டி இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் த ஓட்டிங் பாப்புலேஷன் இன் தௌசண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் அக்கார்டிங் டு வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 30 பிளஸ் 20 ஸ்கொயர் மைனஸ் டி கியூப் வேர் 0 லெசனார் ஈக்குவல் டு ஜி லெசனார் ஈக்குவல் டு 8 வேர் டி இஸ் த டைம் இன் இயர்ஸ் அதாவது டி வந்து வேரிஸ் ஃப்ரம் 0 டு 8 இயர்ஸ் ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் ஃபார் த டைம் சேஞ்ச் ஃப்ரம் 4 டு 4 1/6 years. ஓகே, இப்போது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பாப்புலேஷன் அதாவது ஓட்டிங் பாப்புலேஷனையே ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன்னா வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 30 பிளஸ் 12 டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூப் கமா 0. இது எப்படி எழுதிக்கலாம்னா டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் தி இன்டர்வல் 0, 8. ஓகே, ஸோ இது பாலினாமியல் கட்டாயமாக, இது வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தாலும் நம்ம தாராளமாக இதை நம்ம செய்யலாம். ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்க புரியுது அவங்களுக்கு, ஃபைண்ட் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் ஃபார் த டைம் சேஞ்ச் ஃப்ரம் 4 to 4 1/6 years. 4 இயர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு, அப்புறம் 4 1/6 இயர்ஸ் இருக்கும்போது எவ்வளவு பாப்புலேஷன் இருந்துச்சு, இந்த ரெண்டோட அப்ராக்சிமேட் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ், கரெக்டாக change in voters for the time change from this to this, அது வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அழகாக நம்ம எழுதலாம், நம்ம நிறைய சம் செஞ்சுட்டோம், இப்போ நான் டைரெக்டாகவே எழுத போகிறேன். ஸோ இப்போ அந்த ஃபிக்ஸட் எது அப்படின்னு கேட்டால் 4. ஸோ இங்கே டி வந்து ஃபங்க்ஷன் இன் டி, அப்போ நம்ம சாதாரண எக்ஸ் நாட்னு எடுப்போம்ல, அதை நம்ம டி நாட்னு எடுத்துக்கிறேன். அப்போ டி நாட் வந்து 4 ஃபிக்ஸட், அப்போது டி நாட் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொன்னால் அதுதான் 4 1/6. பார்த்தாலே தெரியுது. அப்போ இதனுடைய இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஹெச், அதாவது டெல்டா எக்ஸ் மாதிரி, இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இதுலேருந்து இதை கழிக்கணும். ஸோ நியூ மை இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. அப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னா 4 1/6 - 4, இட் இஸ் நத்திங் பட் 1/6. ஓகே, பாசிட்டிவ் அது. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா சேஞ்ச் இன் ஓட்டர்ஸோட அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் வி ஆஃப் நியூ 1, வி ஆஃப் நியூ மைனஸ் வி ஆஃப் ஓல்ட். நமக்கு தெரியும் நல்லா அப்ராக்சிமேட்லி தட் இஸ் ஈக்குவல் டு வி டேஷ் ஆஃப் அந்த ஓல்டு 1 இன் டு ஹெச், கரெக்டாக. எஃப் வச்சு எழுதுவோம்ல, அதே மாதிரி இப்போ நினச்சிருக்கேன் வி வச்சு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்கவே வேணாம், நமக்கு அப்ராக்சிமேஷன் தானே கேட்குறாங்க, இந்த பக்கம் மட்டும் செஞ்சால் போதும். இப்போ நம்ம இதில் என்ன போடணும் அப்படின்னு கேட்டால், டெரிவேட்டிவ் வென் தட் டி இஸ் ஈக்குவல் டு 4 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த வி ஆஃப் டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பக்கத்துலேயே எழுதிக்கலாம். ஸோ வி டேஷ் ஆஃப் டி 30, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 30 ஆயிரும். இதில் 2 முன்னாடி வந்து பெருக்கும்போது 24, படியில் ஒன்று குறைச்சாச்சு, அதாவது அடுக்கில் ஒன்று குறைச்சாச்சு. அடுத்து மைனஸ் டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வரும், பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டெரிவேட்டிவ் ஆஃப் வி வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ இதில் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 24 into 4 minus 3 into 4 square, okay? So this into h evlo 1/6. So that is 24 of 4 ala multiply pannina ungalku 96 appdinu varum. Idu vandu 16 16. So 3 into 16 appdina adu 48. Appo 48 into 1/6. So idu nama subtract pannina 48 into 1/6 that is equal to 8. Actually அப்போ டிஃப்ரென்ஸ் 8னா 8 அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுது, அந்த ஓட்டிங் பாப்புலேஷன் வந்து இன் தௌசண்ட் சொல்லியிருக்கு. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும் போது நம்ம என்ன செய்யணும், அதை தௌசண்ட்ஸ்லாம் எழுதணும். தட்ஃபோர் அப்ராக்சிமேட் சேஞ்சிங் அப்ராக்சிமேட் சேஞ்சிங் ஓட்டர்ஸ் முன்னக்குள்ள அப்ராக்சிமேட் போட்டதுனால நம்ம இங்கே ஈக்குவல்ட்டே போடணுமா. ஸோ 8 தௌசண்டில் எழுதுனீங்கன்னா 8000. புரியுதா? ஓகே, பை.